உலகிலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு கொண்ட நீதிபதியை உருவாக்கியுள்ளது சீனா. வாய்மொழி வாதங்களை கேட்டு 97% சரியான தீர்ப்பு வழங்கும் ஆற்றலுடன் இந்த நீதிபதி உருவாக்கப்பட்டுள்ளதாக அதன் வடிவமைப்பாளர் கூறியிருக்கிறார். சீனாவின் பரபரப்பான வழக்கு விசாரணை அலுவலகமாக கருதப்படும் ஷாங்காய் புடாங் மக்கள் வழக்கறிஞரால் இந்த நீதிபதி வடிவமைக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு கொண்ட இந்த நீதிபதியின் உதவியால் வழக்கறிஞர்களின் பணிச்சுமை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கின் இறுதி தீர்ப்பை நீதிபதிகளுக்கு பதிலாக செயற்கை நுண்ணறிவு பொருத்தப்பட்ட இந்த நீதிபதி முடிவு செய்யும். பில்லியன் கணக்கான தரவுகள் சேமிக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்படுவதால் இதனை டெஸ்க்டாப் கணினியிலும் பயன்படுத்தலாம். 2015 முதல் 2020 வரை உலகம் முழுவதும் உள்ள 1000+ சட்ட வழக்குகளை பயன்படுத்தி இது உருவாக்கப்பட்டுள்ளது. விபத்து, கிரெடிட் கார்டு மோசடி மற்றும் திருட்டு வழக்குகள் போன்றவற்றை தீர்க்கும் திறன் உள்ள இந்த நீதிபதிக்கு எதிர்ப்புகளும் கிளம்பி உள்ளன. தொழில்நுட்ப ரீதியாக 97% துல்லியமான தீர்ப்பை இந்த நீதிபதி வழங்கினாலும் தவறான தீர்ப்பு வழங்க ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக வழக்கறிஞர்கள் சிலர் கூறுகின்றனர். அவ்வாறு தவறான தீர்ப்பு வழங்கப்பட்டால் அதற்கு யார் பொறுப்பேற்பார்கள்? அந்த இயந்திரமா அல்லது அதனை வடிவமைத்த வழக்கறிஞரா என்ற கேள்வியையும் முன்வைக்கின்றனர். செயற்கை நுண்ணறிவு கொண்ட இந்த நீதிபதியால் தவறை கண்டறிய முடியும். ஆனால் தீர்ப்பு வழங்குவதில் மனிதர்களின் இடத்தை ஒருபோதும் ஈடு செய்ய முடியாது என்று மற்றொரு தரப்பினர் கூறுகின்றனர். சீனாவின் இந்த கண்டுபிடிப்புக்கு ஆதரவு கிடைக்கும் அதே சமயம் பலரின் எதிர்ப்பையும் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. வந்தனா, நியூஸ் 7 தமிழ்.